வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு கொட்டு முரசே. கொட்டு முரசு சேனல் வழியா உங்க எல்லாரையும் சிவகாமி சபதம் தொகுத்து வழங்குற இந்த பதிவுல சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. பதிவுல அத்தியாயம் 34 பற்றி பார்த்தோம். அதுல திருநாவுக்கரசரை பார்க்க வந்த மாமல்லர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தது. ஆயனார் வர்றதா சொல்லும் போது ரெண்டு பேரும் வாசலை நோக்கி பார்த்தது. இதோட தொடர்ச்சியை தான் பரஞ்சோதி யாத்திரையின் 35வது அத்தியாயம் 2வது அரங்கேற்றத்துல பார்க்க போறோம். 50 வயசான திருநாவுக்கரசர் ஒரு பெரிய சிவபக்தர். இடுப்புல வெள்ள துணியும் உடம்பு முழுக்க விபூதியும் கை கால்கள்ல ருத்ராட்ச குட்டைகளோட காணப்படுற திருநாவுக்கரசரோட முகத்துல அவ்வளவு ஒரு பொலிவும் தெய்வ பக்தியும் இருந்தது. காஞ்சியில இருந்த சைவ மடத்துக்கு திருநாவுக்கரசர் தான் அதிபர். ஆனால் அவர் காஞ்சியில மட்டுமே இருக்கிறதில்ல, சோழ தேசத்துக்கோ பாண்டிய தேசத்துக்கோ அப்பப்போ ஸ்தல யாத்திரை போய் அங்க இருக்கிற கோயில்களை பத்தியும் சிவனை பற்றியும் பாட்டு பாடுவாரு. அவரு தங்கள் ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு வரமாட்டாரா, அதுல இருக்கிற தெய்வத்தை பத்தி பாட்டு பாட மாட்டாரான்னு அங்க இருக்கிற எல்லா ஊர் மக்கள் ஜனங்களுமே இவர் வருகையை எதிர்பார்த்துதான் காத்திருந்தாங்க. வாகீச பெருமான் அப்படின்னு மக்கள் கிட்ட அன்பா அழைக்கப்படுற திருநாவுக்கரசர் அவங்கவங்க ஊருக்கு போகணும், அவங்கவங்க ஊர்ல இருக்கிற கோயிலை பத்தியும் பாடணும் அப்படிங்கறதுக்காகவே மக்கள் அவர்கிட்ட வந்து நிறைய கோரிக்கைகள் விடுத்துட்டு இருந்தாங்க. இப்பேற்பட்ட திருநாவுக்கரசர் கூட ஆயனார் வர்றாரு அப்படிங்கிற செய்தியை கேட்டோன்னு அவரை வரவேற்கிறதுக்காக தன்னோட இருக்கையில இருந்து எந்திரிக்கிற ஆயத்தமானாரு. அப்போ ஆயன சிற்பியார் அந்த காலத்துல மக்களோட மனசுல எவ்வளவு பெரிய இடம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். மற்ற எல்லார விடவும் குமார சக்கரவர்த்திக்கு தான் ஆர்வம் அதிகமா இருந்தது. ஒருவேளை சிவகாமியும் வருவாளோ அப்படிங்கிற எண்ணம், அப்படியே வந்தா அவ எதுக்கு இங்க வரணும் அப்படிங்கிற கேள்வி, இப்படி கேள்வியும் ஆர்வமும் மாறி மாறி அவரோட முகத்துல காணப்பட்ட அந்த சமயத்துல ஆயனாருக்கு பின்னாடி ஜல் ஜல்னு ஒரு சத்தம். ஆமா, சிவகாமி தான். குமார சக்கரவர்த்தியோட கண்ணு நேரா சிவகாமிய பார்க்க சிவகாமியோட கண்ணும் குமார சக்கரவர்த்திய தான் பார்த்துச்சு. பார்த்த ஒரு நொடிதான் அதுக்கப்புறம் அவளோட முகம் கோபமா மாறி பூமியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சுட்டா. ரெண்டு பேரும் மண்டபத்துக்குள்ள வர்றாங்க. பணிவே உருவான திருநாவுக்கரசர் ஆயனார் வந்ததும் தன்னோட இருக்கையிலேருந்து எழும்பி அவரை வரவேற்கிறாரு. உடனே ஆயனார், இது என்ன, எனக்காக நீங்கயே எந்திரிக்கணும், அவரோட கால்ல சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்றாரு. ஆயனாருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த சிவகாமிய பார்த்து திருநாவுக்கரசர், இது உங்க மகளான்னு கேட்க, ஆமா உங்களை தரிசிக்க போறேன்னு சொன்னேன், என் கூட வர்றேன்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஆயனார் பதில் சொல்றாரு. உடனே திருநாவுக்கரசர், ஆமா உங்க பொண்ணோட வரதக்கலையை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அரங்கேற்றம் கூட நடந்ததாமே, நான் தான் அப்ப இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆயனார் கர்வத்தோடையும் பெருமையோடையும், ஆமா சிவகாமி ஆட்டத்தை பார்த்து பரதக்கலை தான் இசைக்கும் சங்கீதத்துக்கும் எல்லாத்துக்கும் முதன்மையான கலை அப்படின்னு ருத்ராச்சாரியாரே ஒத்துக்கிட்டாரே, நீங்களும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனா அரங்கேற்றம் பாதியில தடைப்பட்டதுனாலதான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட திருநாவுக்கரசர், ஆமா இந்த யுத்தம் வந்ததுனால பல காரியம் தடைப்பட்டு போச்சு, நான் உங்களை கூப்பிட்ட காரியமும் தடைப்பட்டுரும் அப்படின்னு தான் சொன்னாரு. உடனே ஆயனார், என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க பதிலுக்கு திருநாவுக்கரசர், நம்மளோட மடத்தை திருமேற்றலிக்கு மாத்திரலான்னு இருக்கேன், இங்க நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் தவிர்க்கணும்னா திருமேற்றலிக்கு போய் அமைதியான முறையில அங்க மடத்தை நிறுவலான்னு இருந்தேன், ஆனா யுத்த காலத்துல நான் காஞ்சியில இருக்க வேண்டாம்னும் தல யாத்திரை போகணும் அப்படின்னு அரசர் சொல்லியிருக்கிறதுனால இப்போதைக்கு திருமேச்சலி மடத்தோட திட்டத்தை கொஞ்ச நாளைக்கு கைவிடணும். பதிலுக்கு ஆயனாரும், உங்களோட திருமேச்சலி மடம் நிறுவதற்கான எல்லா காரியத்தையும் நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு விருப்பமா இருக்கிறேன், ஆனா அரசர் வந்து மாமல்ல திருநாவுக்கரசர், இதுல எதை முடிவெடுக்கணும்னு அவசியமே இல்ல, நான் தான் ஸ்தல யாத்திரைக்கு போறதா இருக்கேனே, அதனால இப்போதைக்கு நீங்க மாமல்லபுரத்தோட பணியே நீங்க தொடருங்க அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாமல்லர், எப்படி நீங்க ராஜகாரியங்கள்ல இருந்து தவிர்த்து இருக்கிறீங்களோ இதே மாதிரி புத்த துறவிகளே இருந்தா நாட்டுக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு சொன்னன ஆயனாருக்கு சுருக்குன்னு மனசுலப்பட்டது. அது மட்டும் இல்லாம புத்த பிஷுங்கிற வார்த்தையை கேட்டோன்னு ஆயனாருக்கு பரஞ்சோதியை பத்தி திருநாவுக்கரசர் கிட்ட சொல்லணும்னு ஆவல் ஏற்பட்டுச்சு. அவர் திருநாவுக்கரசர் கிட்ட, உங்களை பார்க்க திருச்செங்காட்டங்குடியில இருந்து ஒரு பையன் வந்தான், உங்களுக்கும் எனக்கும் ஓலை கொண்டு வந்திருந்தான், அவன் கல்வி கற்கணும் சிற்பக்கலை கற்கணும் அப்படிங்கறதுக்காக, அவனை அஜந்தா ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக நாகார்ஜுன மலை வரைக்கும் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நாகார்ஜுன மலையா, அவ்வளவு தூரமா அனுப்பியிருக்கிறீங்க, சின்ன பையன் சொல்றீங்களே, போயிட்டு பத்திரமா வந்துருவானா அப்படின்னு திருநாவுக்கரசர் கேட்க, அவன் பார்க்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவன் பெரிய வீரன், புத்திசாலியும் கூட, அவன் தான் மத யானை கிட்ட இருந்து என்னையும் சிவகாமியும் காப்பாத்தினது அப்படின்னு சொல்றாரு. பரஞ்சோதி திரும்பி வந்ததும் உங்ககிட்டயே அனுப்புறேன் அப்படின்னு ஆயனார் சொன்னதும் திருநாவுக்கரசர், வேண்டாம் வேண்டாம், அவன் திரும்பி வரும்போது நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது, அதனால அவனை சீடனா நீங்களே ஏத்துக்கிட்டீங்க, அவனுக்கு நீங்களே சிற்பக்கலை சொல்லி கொடுங்க, சிற்பக்கலையை விட சிறந்த கலை வேற எங்க இருக்கு அப்படின்னு
அவர் கேட்க பதிலுக்கு ஆயனார் உங்களோட கவிதை கலைக்கு இணையான வேற எந்த கலையுமே இல்லை அப்படின்னு சொல்ல, இடையில மாமல்லர் புகுந்து, நீங்க ரெண்டு பேரும் இப்பதான பரதக்கலை தான் சிறந்ததுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள மாத்தி பேசுறீங்களே அப்படின்னதும் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. உடனே எல்லாரும் சிவகாமியோட ஆட்டத்தை பாக்குறதுக்கு தயாரானாங்க. திருநாவுக்கரசர், ஆயனார், மாமல்லர் இவங்க முன்னிலையில சிவகாமியோட ரெண்டாவது அரங்கேற்றம் அரங்கேறியது. அவ திருநாவுக்கரசரோட ஒரு பாட்டை பாடிக்கிட்டே அதற்கு அபிநயமும் பிடிச்சா. அந்த சிவபெருமானையே அவளோட ஆட்டத்துல கொண்டு வந்துட்டா. இதை பார்த்த திருநாவுக்கரசரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் பொங்கி வழிய ஆரம்பிச்சிருச்சு. அவரு ஆயனாரை பார்த்து, உங்க பொண்ணு இந்த சிவபெருமானையே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டா அப்படின்னு பெருமிதத்தோட ஆனந்தத்தோட சொல்றாரு. ஆயனார் அதை பார்த்து, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் சாமி அப்படின்னு சொல்ல இந்த அத்தியாயம் இங்க முடியுதுங்க. திருநாவுக்கரசர் மடத்துல இன்னும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து கேளுங்க. இரண்டாவது அரங்கேற்றத்தோட தொடர்ச்சியாக பரஞ்சோதி யாத்திரையின் 36 வாகீசரின் ஆசி இதை பார்க்க போறோம். ஆயனாரும் திருநாவுக்கரசரும் சிவகாமிய அகத்துறை பாடல் ஒண்ணுக்கு திரும்பவும் அபிநயம் பிடிக்கும் மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. உடனே அவ நாவுக்கரசரோட திருநாவூர் தாண்டவத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்து பாடுனா. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அபிநயம் பிடிக்க தொடங்கினா. அந்த அபிநயம் எதை விளக்குறதா இருந்ததுன்னா, ஒரு பொண்ணு கடவுள் மேல பக்தி கொள்றா, அந்த பக்தி நாளடைவில் அவளுக்கு காதலா மாறுது. ஒரு பொண்ணுக்குள்ள ஏற்படுற காதல்னால அவ எப்படியெல்லாம் தியாகங்கள் பண்றா, என்னென்ன மாற்றங்கள்லாம் அடையிறா அப்படிங்கறத விளக்குற மாதிரி தான் சிவகாமி அபிநயம் பிடிச்சா. அந்த காதலுக்காக தன்னோட பெற்றவர்களையே துறந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வர தயாராகிறா. காதல் முத்தி போய் தன்னோட ஊரு, ஜனங்கள், சமூகம், கொள்கைகள் இது எல்லாத்தையும் துறக்க தயாராகிறா. இப்படி எல்லாத்தையுமே சிவகாமி தன்னோட பரத கலையில அபிநயமா பிடிச்சிட்டு வந்ததை பார்த்து ஆயனார், திருநாவுக்கரசர், மாமல்லர் மற்றும் அங்கிருந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஒரு கட்டத்துல காதலி மேல காதலன் கோபம் கொண்டுட்டு காணாம போயிடுறான். அவனை பார்க்க ஏங்கி ஏங்கி அந்த காதலி அனுபவிக்கிற துன்பத்தை விவரிக்கிறா. தான் செய்யாத குற்றத்துக்காக காதலன் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. மன்னிப்பு கேட்டு காதலன் மேல பித்து பிடிச்சு போய் யாராவது வந்து அவ பேரை கேட்டா கூட காதலன் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு அவளோட காதல் முத்தி போயிடுச்சுங்கிறத விளக்கி அபிநயம் பிடிக்கிறா சிவகாமி. தன்னோட கண்களிலும் நடன அசைவுகளிலும் தோற்றத்திலும் இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான அபிநயத்தை பிடிச்ச சிவகாமி தன்னை அறியாமையே பாடலோட கடைசி வரிய பாடிட்டு கீழே விழுந்துடுறா. அங்கிருந்த எல்லாரும் பரபரப்பு ஆயிட்டாங்க. ஆயனார் சிவகாமி விழுந்த இடத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்றாரு. மாமல்லர் சிவகாமிய தன்னோட ரெண்டு கையால தூக்கி ஆயனாரோட மடியில வைக்கிறார். திருநாவுக்கரசர் வந்து சிவகாமிய உத்து பாக்குறாரு. சிவகாமி மயக்கம் போட்டு கிடக்குறா. அங்கிருந்த எல்லாரும் யாராச்சும் தண்ணி கொண்டு வாங்க, விசிறி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற சத்தம் எழுப்புறாங்க. திருநாவுக்கரசர் சிவகாமிய கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு தங்கிட்ட இருந்த திருநீரை அவளோட நெத்தியில வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சிவகாமி கண்ணு திறக்கும் போது முதல்ல திருநாவுக்கரசரை பாக்குறா. அதுக்கப்புறம் அவ கண்ணு யாரையோ தேடுற மாதிரி போய் கடைசியில மாமல்லரை பாக்குறா. உடனே திருநாவுக்கரசர், பரத கலையை பத்தி நிறைய பேர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சு கூட இருக்கிறேன், ஆனா இன்னைக்குதான் அதை நேர்லயே பாக்குறேன். அந்த கலையே எந்திரிச்சு வந்து ஆடின மாதிரி இருந்தது உன்னோட நாட்டியம். நீ கலைக்காகவே பிறந்தவள், இந்த கலையினால உனக்கு எவ்வளவு பெரிய பேரும் புகழும் வரப்போகுது அப்படின்னு ஆசி கூறுறாரு. திருநாவுக்கரசர் இப்படி ஆயனார் கிட்டையும் சிவகாமி கிட்டையும் பேசிட்டு இருக்கும் போது மடத்தோட வாசல் கிட்ட குதிரை சத்தம் கேட்டது. குதிரை சத்தம் கேட்கவே மாமல்லர் உடனே போய் என்னன்னு பாக்குறாரு. திருநாவுக்கரசரும் அங்கிருந்த எல்லாரையும் இங்கேருந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆயனாரை கூப்பிட்டு தனியா பேசுறாரு. வெளியே போன மாமல்லர் அங்கிருந்த ஒரு காவலாளி கிட்ட ஏதோ பேசிட்டு மறுபடியும் உள்ள வந்து, மதுரையிலேருந்து தூதர்கள் வந்திருக்கிறாங்க, நான் அவங்கள அவசரமா பார்க்கணும் அப்படின்னு ஆயனார்கிட்டையும் திருநாவுக்கரசர்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து விடைபெறுறாரு. அவருக்கு சிவகாமியை பார்த்து நேராக சொல்லணும், ஆனால் அவர் எத்தனையோ தடவை பார்க்க முயற்சி பண்ணியும் சிவகாமி தன்னோட முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கல. அதனால அவர் கொஞ்சம் கோபத்தோடு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வெளியில குதிரை புறப்பட்டு கிளம்புன சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் சிவகாமிக்கு ஐயையோ அவர் கிளம்பிட்டாரே அப்படிங்கிற ஒரு யோசனையே வருது. திருநாவுக்கரசர் ஆயனாரை தனியா கூப்பிட்டுட்டு போய், உன் பொண்ணு பரதக்கலையில பெரிய ஆளா வரப்போறா, ஆனா அவ சிவபெருமான் அடிய சேர்றதுக்கு முன்னாடி அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கெல்லாம் ஆளாக்குனதுக்கு அப்புறவு நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், அதே மாதிரிதான் அப்படின்னு சொன்னேன். ஆயனார் கொஞ்சம் பதபத போட, நீங்க எவ்வளவு பெரிய துறவி, சிவகாமி ஒரு சின்ன பொண்ணு, நீங்க என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்க,
இல்ல ஐயனாரே, சிவகாமிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு என் மனசு சொல்லுது. இது அவளுக்கு தெரிய வேண்டாம், நீங்க தான் அவளை முஞ்சாக்கிறதையோட பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆயனார், இங்க வரும்போது நான் ரொம்ப சந்தோஷமா வந்தேன், ஆனா இப்ப எனக்கு ஏதோ பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு திருநாவுக்கரசர், கடவுள் அருள் படி எல்லாமே நடக்கும், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அங்கிருந்து சிவகாமியும் ஆயனாரும் கிளம்ப ஆயத்தமாகறாங்க. இங்க 35 முடியுதுங்க. சிவகாமி மாமல்லரோட காதல் கதையில அடுத்து என்னென்ன திருப்பம் வருது அப்படிங்கறத வர்ற 5 பாத்துக்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.